இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்த மாதிரி இருக்குதே. எல்லாம் என்ன டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, தைரியப்பே படுத்த மாட்டேங்கிறாங்க, தைரியப்படுத்த ஆளே இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, மத்தேயு 14:27, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே திடன் கொள்ளுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கிறது, அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் நடுவில் இருக்கிறது. சீஷர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதப்பா, திடன் கொள்ளுங்க, நான் இருக்கிறேனே. என் பிரசன்னம் மத்தியில் இருந்தாலே ஒரு பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியும். யார் நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய ஆள் வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கட்டும், அவங்களால எந்த பிரயோஜனமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், எங்கள் 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற 2-3 பேர் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டாலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். தைரியமாயிருங்க, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ல தைரியப்படுத்துகிறா, தைரியமாயிருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உங்கள் கூட இருக்கிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் நிலையங்கி தரித்தவராய், அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராய், உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவராய், பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எழுந்திருக்கிறார், உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 9:22, 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் பதிவு செய்கிறார். 22 இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. திடன் கொள்ளம்மா, என் வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. என் வல்லமையினால் உன்னோடு நான் இடைப்பட முடியும். என் அற்புத செயல்களின் மூலமாக உன்னோடு கூட நான் இடைப்பட முடியும். என்னுடைய அற்புத காரியங்களை உனக்கு நான் காண்பிக்க முடியும். என் வல்லமையை அவர்களிடத்தில் காண்பிக்கும்படியாகவே உன்னை இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நிலைநிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், அவருடைய வல்லமை உங்கள் வீட்டில் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 23 அப்போஸ்தலன் பவுலை கத்த தைரியப்படுத்துகிறார். பவுலே, திடன் கொள், திடன் கொள், நீ என்னை குறித்து இவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். என்னது? ஏற்கனவே நான் உனக்கு என்ன செய்து நடத்தி வந்தேன் என்கிற அந்த வாக்கு தத்தங்களை நீ இவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். என் வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன்னோடு கூட இருக்கிறதப்பா. ஏற்கனவே சொல்லிதான் நான் அழைத்து வந்தேன். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஆகவே திடன் கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தி அழைத்து வந்தார். ஆண்டவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், என் வாக்கு தத்தம் உன்னிடத்தில் உண்டு, என் வல்லமை உன்னிடத்தில் உண்டு, என் பிரசன்னம் உன்னிடத்தில் உண்டு. ஆகவே நீங்கள் தைரியமாக தொடர்ந்து இந்த நாளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். எதற்கும் பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை குறித்து பயப்படாதீங்க. யார் வேணாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம், கர்த்தர் எனக்கு என்கரேஜ் பண்ணுகிறார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவரே, உங்களை தவிர எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு டீச்சர், மென்டர், எங்களுடைய நல்ல ஆலோசகர், எங்களுடைய நலம் விரும்பி யாரும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் எங்களுடைய நலம் விரும்பி, உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். மே காட் பிளஸ் யூ. காட் வில் பி வித் யூ. ஆமென்.